வந்து மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நான் லைஃப் லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே மெடிக்கல் கோடிங்கில் வந்து இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்து நான் லைஃபாக இருக்கும்போது டேரெக்டாக நாங்கள் வந்து இன்டர்வியூ ஏதாவது எடுக்கப்போம், இன்டர்வியூக்கு போனோன்னா எங்களுக்கு வந்துட்டு அங்கே நாங்கள் போனாலும் மற்றவங்க டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும், ஒரு நாலேஜ் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் மெடிக்கல் கோடிங் இங்கே வந்து இந்தியன் ஹெல்த் கேர் பிபிஓவில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகும்போது எங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும், எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து மெடிக்கல் கோடிங் ஜாயின் பண்ணி இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஏற்கனவே அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். அதை பற்றி அவங்க வந்து ஹெச்ஆர் கேட்கும் போது அவங்க அதை பற்றி ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்படி ஜாயின் டைரெக்டாக இங்கே போகும்போது நம்மளுக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்காது. ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் தப்பு தப்பாக சொல்லுவோம், அது எல்லாமே தெரியாமல் கூட போகலாம். ஸோ அதனால் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கிறதுனால ஸோ ஜாயின் பண்ணியிருக்கோம். மெடிக்கல் கோடிங் ஃபீல்டில் பொறுத்தவரைனா அனாட்டமி ஃபிசியாலஜி தான் பேசிக்ஸு. ஸோ அதனால் இங்கே நம்ம அனாட்டமி ஃபிசியாலஜி இப்போ ஃபிட்டாக என்ன ட்ரெயின் பண்ணுறாங்களோ அதை கற்றுட்டு போனால் தான் மெடிக்கல் ஃபீல்டில் போய் சர்வே ஆக முடியும். அதனால் இங்கே நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. நான் வந்து நான் லைன் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால எனக்கு பயாலஜி பற்றி எதுவுமே நாலேஜே இல்லை. ஸோ நான் இந்தியன் ஹெல்த் கேர் பிபிஓவில் வந்து ஜாயின் பண்ணி அங்கே ட்ரைனிங் எடுத்ததுனால எனக்கு அந்த மெடிக்கல் கோடிங் அனாட்டமி ஃபிசியாலஜி நாலேஜ்லாம் வந்து நிறையாவே கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்து ப்ளேஸ் ஆகிட்டு நான் இங்கேருந்து ட்ரைனிங் எடுத்து ப்ளேஸும் ஆகிட்டேன். ஸோ நான் லைஃப் சயின்ஸுக்கும் இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்தால் ப்ளேஸ் ஆகும். இதுக்குலாம் நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் என்னோடய கோர்ஸு. ஸோ நான் இப்போ வந்துட்டு நான் லைஃப் சயின்ஸ்லேருந்து இப்போ இதை கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலே இதை கற்றுக்கிட்டு தான் நம்மளோட ஜாபுக்கே நம்ம போக முடியும். அதுக்காக இதை ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மந்த் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துடும். கிராஜுவேட் தான், பட் வந்து டைரெக்டாக இன்டர்வியூ போகும்போது நம்மளால் வந்து கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் வந்து அவங்களும் இந்த இந்தியன் ஹெல்த் கேர் பிபிஓவில் தான் வந்து ஜாயின் பண்ணி லைஃப் சயின்ஸ் டிபார்ட், அதாவது வந்து பயாலஜி ரிலேட்டடாக கொஞ்சம் நல்லா கெயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் நாங்களும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ட்ரைனிங் இல்லாமல் ஒரு கம்பெனிக்கு போகும்போது நம்ம வந்து நம்மளால் சர்வே பண்ண முடியாது. அதனால் அகாடமி மூலமாக நம்ம போகும்போது சப்போர்ட்டும் கிடைக்கும், சர்வேவும் பண்ண முடியும்.